ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பான் பர்னிங். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 2 ஃபோர்த் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை அன் அமெரிக்கன் ஆத்தர் கால்ட் வில்லியம் ஃபாக்னர். ஸோ வில்லியம் ஃபாக்னர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். பிஃபோர் வி கெட்டிங் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நான் வந்து நேரடியாக சம்மரிக்குள்ளேயே போகிறோம். சம்மரியவே அப்படியே உங்களுக்கு ரீட் பண்ணி ஸ்டோரி அண்ட் சம்மரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், இன்ட்ரடக்ஷன். பான் பர்னிங் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி பை த அமெரிக்கன் ஆத்தர் வில்லியம் ஃபாக்னர். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பான் பர்னிங்ன்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கிறது யாரு? வில்லியம் ஃபாக்னர். இவர் ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ஆத்தர். த ஸ்டோரி டீல்ஸ் வித் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் வெஞ்சன்ஸ். இந்த ஸ்டோரி எதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு சொன்னா, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் பத்தி பேசுது. கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்னா என்ன? கிளாஸ்னா டிவிஷன், ரெண்டு பிரிவு, ரெண்டு பிரிவுக்குமான பிரச்சனைகள். இங்க எந்த ரெண்டு பிரிவுக்குமான பிரச்சனைகள் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசுது. ஸோ அமெரிக்கால வந்து நிறைய இந்த சிவில் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் பீப்புளுக்கும் அமெரிக்கன் சிவில் வார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிளாக் பீப்புளுக்கும் ஒயிட் பீப்புளுக்கும் இடையில நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பிளாக்ஸ் அதுக்கு முத வரைக்கும் அடிமைகளா இருந்தாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பீரியட்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு, அந்த பிளாக்ஸ் வந்து அந்த ஸ்லேவரியில இருந்து வெளியே வந்துடுறாங்க, அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரச்சனை, அந்த இங்கிலீஷ் பீப்புளால அவங்கள ஃபுல்லா ஏத்துக்க முடியாதனால ஒரு கான்ஃபிளிக் இருந்துகிட்டே இருக்கும். பிளாக்ஸுக்கும் ஒயிட்ஸுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கிளாஸ் கான்ஃபிளிக்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் பத்தியும் இந்த ஸ்டோரி பேசும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ்னா இங்க என்ன அப்படின்னா, பசங்க இருக்காங்களே, மகன்கள் இருக்காங்களே, மகன்கள் மேல தகப்பனோட ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த ஸ்டோரி சொல்லுது. அடுத்ததா வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ்னா என்ன? பழிக்கு பழி வாங்குறது. அதை பத்தியும் இந்த ஸ்டோரி பேசும். ஃபாக்னர் ஷார்ட் ஸ்டோரி அபவுட் சார்டி ஸ்னோப்ஸ் அண்ட் இஸ் ஃபாதர் ஆப்னர் ஸ்னோப்ஸ் ஹஸ் பீன் பிரைஸ்ட் எவர் சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் இன் ஹார்பர்ஸ் மேகசின் ஃபார் June 39. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி பப்ளிஷ் ஆன டேட் இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது வந்து June 1939 ஹார்பர்ஸ் மேகசின்னு ஒரு மேகசின், ஒரு புக்கில் தான் பப்ளிஷ் ஆச்சு. அதில் இருந்தே இந்த கதை ரொம்பவே ஃபேமஸாக எல்லாராலும் பேசப்படுது. இந்த கதையோட நாயகன் யாருன்னா, சார்டி ஸ்னோப்ஸ். அவன் ஒரு சின்ன பையன்தான், ஒரு 7-8 வயசு நிரம்பின பையன்தான் சார்டி ஸ்னோப்ஸ். அவனோட அப்பா ஆப்னர் ஸ்னோப்ஸ், இவங்களை பற்றிய கதை அக்ரிகல்ச்சர் பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய லேண்ட் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லேண்டோட எல்லா ஸ்டாக்கையும் கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ்ல இருந்து அடுத்து அவங்க எல்லாமே மாடு ஆடுன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பாண்ட்லதான் வச்சிருப்பாங்க. ஓகே, பாண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கொட்டகை மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் பாண்ட். அந்த பாண்ட் தான் அவங்களுக்கு அந்த வருஷம் அவங்க சம்பாரிச்சது, அவங்களோட பொருள் எல்லாமே உள்ள இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான் பாண்ட். ஸோ பானை எரிக்கிறத பத்தி தான் இந்த ஸ்டோரி பேசுது. ஓகே, பாண்ட் எரிக்கிறது அப்படிங்கிறது அவங்க லைவ்லிஹுட் போற மாதிரி அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். பாண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அதை பத்தி இந்த ஸ்டோரி பேசுது. பான் பர்னிங். த ஓப்பனிங் சீன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ கோர்ட் வேர் சார்டிஸ் ஃபாதர் ஆப்னர் ஸ்னோப்ஸ் இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பர்னிங் மிஸ்டர் ஹாரிஸஸ் பான். ஸோ இப்படி தான் ஆரம்பிக்குது ஸ்டோரி. எப்படின்னா, ஒரு கோர்ட்டில், ஒரு கோர்ட்டில் தான் சீன் வந்து ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்குது. அந்த கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சார்டி இருக்கான், அந்த சின்ன பையன் இருக்கான், அவனோட அப்பா ஆப்னர் ஸ்னோப்ஸ் இருக்கிறாரு. ஹீ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பர்னிங் மிஸ்டர் ஹாரிஸஸ் பான். ஸோ கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சார்டியோட அப்பா வந்து மிஸ்டர் ஹாரிஸ், சார்டியும் அவங்க அப்பாவும் பிளாக் பீப்புள், நீக்ரோஸ் அவங்க. அவங்க அவங்க வந்து ஒரு ஒயிட் மேன், மிஸ்டர் ஹாரிஸுங்கிறவர் தான் அவங்கள வந்து
கோர்ட்டுக்கு எடுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, மிஸ்டர் ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட பாண்டை அவன் எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவங்க வந்து எல்லாமே அதில் வச்சிருப்பாங்க, அவங்களோட கேட்டல்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வச்சிருப்போம். ஆனால் அன்னைக்கு நல்ல வேலை என்னோட லைஃப் ஸ்டாக் மட்டும் வெளியே இருந்தது, மற்ற எல்லா திங்ஸும் உள்ள இருந்தது. அதாவது கேட்டில் தவிர மற்ற எல்லாமே உள்ள இருந்தது, அதை எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாட்டி இமீடியட்லி ஃபீல்ஸ் தட் எவ்ரி ஒன் இந்த கோர்ட் இஸ் அகேன்ஸ்ட் ஹிம் அண்ட் இஸ் ஃபாதர். அவன் சின்ன பையன்தான் சாட்டி, அவனுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க அப்பா வந்து ஒரு ஏதோ ஒரு போர்ல எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. கர்னல் சாட்டி அப்படின்னு ஒருத்தரோட தலைமையின் கீழே வேலை பார்த்ததான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா மேல அவனுக்கு எப்பவுமே ஒரு பெரிய மரியாதையெல்லாம் உண்டு. அதனால அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்படி அப்பாவை பத்தி எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, எல்லாரும் எங்களுக்கு எனிமீஸ் அப்படின்னு நினைக்கிறான். ஹி திங்ஸ் ஆஃப் தெம் அஸ் எனிமீஸ் அண்ட் ஃபீல்ஸ் லாயல்ட்டி டு ஹிஸ் ஃபாதர் ஓவர் த கோர்ட்ஸ் ஜஸ்டிஸ் அப்போ நம்ம அப்பாவை ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹி ஃபீல்ஸ் லாயல்ட்டி டு ஹிஸ் ஃபாதர், அவனுக்கு அப்பா மேலதான் லாயலா இருக்கணும்னு தோணுது. மிஸ்டர் ஹாரிஸ் அஸ் அக்யூஸ்ட் ஆப்னர் ஆஃப் பர்னிங் ஹிஸ் பான் அவுட் ஆஃப் ரிவெஞ்ச். அப்போ மிஸ்டர் ஹாரிஸ் இவர் கேட்கிறார், ஜட்ஜ் கேட்கிறார், நீங்க எப்படி ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை ப்ரூஃப் எல்லாம் இல்லை, ஆனால் ஆப்னர் தான் வந்து என்னோட பானை வந்து எரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இப்படி சொல்றீங்கன்னு யார் கேட்கிறார், ஜட்ஜ் வந்து கேட்கிறாரு. டிஸ்பைட் the suspicion there is no proof, so the judge declares Abner innocent but orders him to leave the county. So na full details inga edhila ena romba perusa essay aagona, so nare idu na ungalku story mattum solliren vandu na ena pannirken appadina simple ah mudichitan. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் ஹாரிஸோட பக்கத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சார்ட்டியும் அவனோட ஃபேமிலியும். ஓகே, ஸோ சார்ட்டி வீட்டில் பிக்ஸ் ஹாக்ஸ் வளர்க்குறாங்க. ஹாக்ஸ்னா பிக்ஸ். பிக்ஸ் வந்து அவங்க ஃபுட்டுக்கு எடுத்துக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க வந்து நிறைய வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குற ஹாக்ஸ் என்ன பண்ணுது, ஹாரிஸோட தோட்டத்துக்குள்ளே பூந்துருது. அப்போ இவங்க வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. பெண் அப்படின்னு சொன்னால் அந்த ஹாக்ஸ் எல்லாம் அடைச்சி வைக்கிறது, பிக்ஸை அடைச்சி வைக்கிற அந்த ஸ்டை மாதிரி இருக்கிறதான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்க்குள்ள அடைச்சு வைக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாரு, இவர் சரியாவே அடைச்சு வைக்க மாட்டேங்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா, சார்ட்டியோட அப்பா ஆப்னர் ஸ்னோப்ஸ். அதனால இந்த பிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இவங்க ஹாரிஸோட தோட்டத்துக்குள்ள வந்து அங்க இருக்க பயிர்களுக்கு எல்லாம் சேதம் விளைவிக்குது. அதனால ஹாரிஸ் வந்து ரெண்டு தடவை வார்ன் பண்ணிட்டு மூணாவது நேரம் என்ன பண்றாருன்னா, அவங்க ஹாக் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாரு. அப்போ சார்ட்டி வந்து ஹாக்ஸ் விட சொல்றப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, என்கிட்ட இருக்க வயர்ஸ் எல்லாம் தரேன், நிறைய மிச்சம் இருக்க அந்த வயர்ஸ் எல்லாம் தரேன், நீ ஒழுங்கா உன்னோட பெண்ணை வந்து நல்லா கட்டிக்கோ, இந்த மாதிரி ஹாக் திரும்ப வந்தா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாரு. ஆனா அடுத்த தடவையும் ஹாக் வருது. இவர் ரொம்ப இரிட்டேட் ஆயிடுறாரு. ஹாரிஸ் என்ன பண்றாரு, அந்த பிக்ஸ் ஹாக் பிக் ரெண்டும் ஒண்ணுதான். சோ ஹி அந்த பிக்ஸ் எல்லாம் பிடிச்சு அவரே ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிறார். வச்சுட்டு இவன் போய் திரும்ப கேட்கிறப்போ, அப்ப எனக்கு பணம் கூட, உன்னோட பிக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ அநியாயம் பண்ணது என் தோட்டத்துல, எனக்கு $1 கொடுத்துட்டு வேணா வாங்கிட்டு போ, நான் கொடுத்த வயர்லாம் என்ன பண்ண, ஏன்னா அவர் போய் பார்த்துட்டாரு, அந்த வயரெல்லாம் சும்மா போட்டு வச்சிருப்போம், அவன் வந்து அந்த எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டான். ஆப்னர் ஸ்னோப்ஸ் சார்ட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டார் அந்த பிக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அவரோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டார். அதனாலதான் பிக்ஸ் எல்லாம் திரும்பவும் இன்க்ளூட் ஆகி வந்திருக்குது. ஸோ அவர் ரொம்ப ஹாரிஸ் வந்து கோவமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ரூபாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை தந்து வாங்கிட்டு போயிடுறான், $1 கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறான். யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆப்னர் ஸ்னோப்ஸ். ஆனா அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த பான் வந்து எரிஞ்சு போயிடுது. அப்போ அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுது, என்னன்னா இவன் தான் எரிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. ஆக்சுவலா ஆப்னர் ஸ்னோப்ஸ் தான் எரிச்சிருப்பான். அவர் கரெக்டா தான் ஹாரிஸ் சந்தேகப்படுறாரு, அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்க தான் என்னை இப்படி பண்ணான் அப்படின்னு அவர் கரெக்டா தான் சந்தேகப்படுவாரு. ஆனா அந்த சந்தேகத்துக்கு எந்த ப்ரூஃபுமே இருக்காது. ஓகே, அவர் சொல்வாரு, ஒருத்தன் வந்து எனக்கு வான் பண்ணா சார், இவன் தான் பண்ண போறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு.
இருக்காரு. பட் அவன் யாரு, அவர் ப்ரூஃபை கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியல, எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஆப்னர் ஸ்னாப்ஸ் தான் எரிச்சான் அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. அப்போ இந்த இதை சொன்னோம்னா, பாண்ட் பர்னிங்கிறது ஒரு பெரிய கிரைம். அப்போ இவர் என்ன பண்றாரு, சரி எந்த சாட்சியும் இல்லாதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது, டெஸ்பைட் த சஸ்பிஷன், அவங்க கோர்ட்டுக்கு கூட யார் மேல சந்தேகம் இருக்கு, ஆப்னர் ஸ்னோப்ஸ் மேல சந்தேகம் இருக்கு, இருந்தாலும் தேர் இஸ் நோ ப்ரூஃப், எந்த ப்ரூஃபும் இல்லை. ஸோ த ஜட்ஜ் டிக்ளேர்ஸ் அப்னர் இன்னசென்ட். ஸோ ஆப்னர் ஸ்னோப்ஸ், அதாவது சார்டியரோட அப்பாவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னசென்ட், அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்துருச்சு, நீ இந்த கவுண்டில, கவுண்டினா அந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, ஓகே, ஸோ இந்த கவுண்டில இருக்க வேணா நீ அடுத்த கவுண்டி போ அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவன் வந்து நான் ஒன்றும் இங்கேயெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அகத்தளமா பேசிட்டு ஆப்னர் ஸ்னோப்ஸ் வந்து வந்துடுறான். ஓகே, ஆப்னர் ஸ்னோப்ஸோட கேரக்டர் என்னன்னா, ஒரு இரிட்டேஷன் அவனுக்கு வரும், அதாவது ஒயிட் பீப்புள் மேல எப்பவுமே ஒரு இரிட்டேஷன், ஒரு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல்லாம் அடையும் ஆப்னர் ஸ்னோப்ஸ். ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன போறோம் பார்க்க போறோம், கர்னல் சாட்டரஸ் ஸ்னோப்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபாதர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சீனை என்னன்னு பார்த்துட்டோம், இப்போ அவங்க அப்பா யாரு, பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். கர்னல் சாட்டரஸ் ஸ்னோப்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா, அவரோட தலைமையின் கீழே தான் ஆப்னர் ஸ்னோப்ஸ் வந்து ஒரு காலத்துல இங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கான், எங்க சோல்ஜரா வேலை பார்த்திருக்கான். ஸோ கர்னல் சாட்டரஸ் ஸ்னோப்ஸ் தான் அவர் பையனுக்கு அவர் பேரை தான் வைக்கிறான். ஸோ இங்க வந்து கர்னல்னு சொன்னாலும் சாட்டரஸ் ஸ்னோப்ஸ் வந்து சும்மா அவன் தனக்குத்தானே அவனை அப்படி கூப்பிட்டுக்குவான், சாட்டரஸ் ஸ்னோப்ஸ். ஓகே, அதனாலதான் இங்க அப்படி கூப்பிட்டுருக்கேன். அவன் தன்னை வந்து ஏன்னா அந்த ஜட்ஜு கூப்பிட்டு உன் பேர் என்னப்பான்னு கேட்டா அவன் அப்படிதான் சொல்லுவான், என் பேரு கர்னல் சாட்டரஸ் ஸ்னோப்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ அந்த கதையை தான் அடுத்து பார்க்க போறேன். சார்டி இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட். சார்டரிஸை தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம், சார்டி அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகே, சார்டி இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட், ஹீ இஸ் அ யங் பாய். டியூரிங் த ட்ரையல் சார்டி இஸ் கால்ட் அப் டு டெஸ்டிஃபை அகேன்ஸ்ட் இஸ் ஃபாதர். இப்போ இந்த ட்ரையல் போயிட்டு இருக்குல்ல, அந்த கேஸ் ட்ரையல்னா கேஸ் நடந்துட்டு இருக்கிறது. கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஹாரிஸ் என்ன சொல்வானா, அந்த பையன் சின்ன பையனா இருக்கா, அவனுக்கு போய் சொல்ல வராது, சார்டிக்கு தெரியும் அவங்க அப்பா தான் எரிச்சாருன்ற விஷயம்லாம் தெரியும், இருந்தாலும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால அவனால என்ன பண்ண முடியல, அப்பாவை விட்டு கொடுக்க முடியல. சார்டிக்கு ஆனா நல்லா தெரியும் அப்பா தான் அந்த தப்பு பண்ணாருன்னு. ஸோ ட்ரையல் அப்போ ஹாரிஸ் என்ன பண்ணுவாரு, அந்த பக்கத்து வீட்டு அந்த ஒயிட் மேன் என்ன பண்ணுவார்னா, நீங்க கூப்பிட்டு அந்த சின்ன பையனை வேணா கேளுங்க, உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்வாரு. அப்போ ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஹி வுட் கால் சார்டி, கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கறப்ப தான் அவன் சொல்லுவான், கர்னல் சார்டரஸ் ஸ்னோப்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜட்ஜ் சொல்வாரு, கர்னலுக்கு சார்டரஸ் ஸ்னோப்ஸ் போய் சொல்ல மாட்டார் இல்லையா, இப்போ உண்மையை சொல்லுன்னு ஆரம்பிப்பாரு. ஆனா அப்புறம் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு ஹாரிஸும் ஜட்ஜும் பேசிக்குவாங்க, இந்த பையனை கேஸுக்குள்ள இழுக்கணுமா, இவ்வளோ சின்ன பையனை அப்படின்னோன்னா, ஹாரிஸ் லீவ் ஹிம் அப்படின்றவர், வேண்டாம் வேண்டாம் அவனை அனுப்பிவிடுங்க அப்படின்றவும். ஏன்னா இப்போ சார்டிக்கு என்னன்னா, ஒரு ஒரு நெருக்கடியான சூழல், கர்னல் போய் சொல்வானோன்னா சார்டிக்கு என்ன அப்போ நான் போய் சொல்லக்கூடாது இல்லை, அப்பாவுக்கு இது ஆனால் நான் உண்மையை சொன்னா அப்பா மாட்டிக்குவாரு அப்படின்னு முழிச்சிட்டு நிற்பான், என்னடா பண்றது அப்படின்னு நிற்பான். அந்த நேரத்தில் அவங்களே என்ன சரி சரி அந்த பையனை அனுப்பிடுங்க, வேண்டாம் கேசுக்குள்ளே எல்லாம் அவனை இழுக்க வேண்டாம்னு அனுப்பிடுவாங்க. ஸோ அவன் வந்து முழிப்பான், இதை வந்து அவங்க அப்பா பார்த்துருவாரு. ஓகே, ஸோ இவன் நம்ம மகன் நம்மளை காட்டி கொடுத்துருவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பயந்துட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும், அதை தான் இந்த பேரால பார்க்க போறோம். சார்டி இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட். ப்ரொட்டகனிஸ்ட்னா ஒரு ஒரு கதையோட ஹீரோவை ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கதைக்கு ஹீரோ வந்து சார்டி தான். ஹீ இஸ் அ யங் பாய். டியூரிங் த ட்ரையல் சார்டி இஸ் கால்ட் அப் டு டெஸ்டிஃபை அகேன்ஸ்ட் இஸ் ஃபாதர். இப்போ அவங்க அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல அவனே கூப்பிடுறாங்க. சார்டி நோஸ் தட் இஸ் கோயிங் டு ஹாவ் டு லை அண்ட் சே ஹிஸ் ஃபாதர் டிட் நாட் பர்ன் த பர்ன். அப்போ அவன் போய் தான் சொல்லணும், என்ன சொல்லணும், எங்க அப்பா இந்த பானை எரிக்கல அப்படின்னு சொன்னா அது பொய்யதான். ஓகே, த ஜஸ்டிஸ் அண்ட் மிஸ்டர் ஹாரிஸ் ரியலைஸ் தே ஆர் புட்டிங் த யங் பாய் இன் அ பேட் பொசிஷன் அண்ட் தே லெஃப்ட் ஹிம் ஆஃப் த ஹூக். ஸோ அவங்க அவனை பிடிக்கிறாங்க, ஆனா அவங்க இந்த பையனை உள்ள இழுத்தா அவனுக்கு அடுத்து ஃபேமிலியில பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்னு நினைச்சுதான் அவனை விட்டுடுறாங்க. ஸோ த ஜஸ்டிஸ் அண்ட் மிஸ்டர் ஹாரிஸ் ரியலைஸ்
அவங்களுக்கு புரியுது, தே ஆர் புட்டிங் த பாய் இன் அ பேட் பொசிஷன், அவனை மோசமான சூழலுக்கு நம்ம கொண்டு போய் விடுறோம்னு புரியுது. அண்ட் தே லெட் ஹிம் ஆஃப் த ஹுக், அதனால அவனை பிடியிலிருந்து விட்டுடுறாங்க. லேட்டர் ஹிஸ் ஃபாதர் அக்யூசஸ் ஹிம் ஆஃப் பீயிங் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பீட்ரேயிங் ஹிம் இன் கோர்ட். ஆனால் அவங்க அப்பா வந்து மகன் முகத்தை நல்லா பார்த்துட்டாரு, அவன் உண்மையை சொல்ல தயாராகிற மாதிரி முழிச்சுட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா ஈவினிங் வீட்டுக்கு போனோம்னா அவனை திட்டுவார், ஏன்னா அவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. வேகன், வேகன்னா ஒரு வண்டி, ஒரு மாட்டு வண்டி மாதிரி, ஒரு ஒத்த மாட்டு வண்டியா வேகன் சொல்லுவாங்க. ஸோ அதுல தான் அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க அப்பா கேட்பாரு, நீ என்ன காட்டி கொடுத்துருப்பேல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சார்டி நோஸ் தட் இஸ் ஃபாதர் இஸ் ராங் வென் ஹி பர்ன்ஸ் பாண்ட்ஸ். எப்பவுமே சார்டிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, அவங்க அப்பா அப்படிதான் பண்ணுவார். எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் அந்த இங்கிலீஷ் மென்ன பழி வாங்குறதுக்காக இது மாதிரி செய்வார், ஓகே எதையாவது பண்ணிடுவார். பட் இஸ் ஃபாதர் ஆப்னர் கான்ஸ்டன்ட்லி ரிமைண்ட்ஸ் இஸ் சன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளட் அண்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் யூ ஷுட் டூ அஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ ஆப்னர் என்ன சொல்றாரு, மகன்ட்ட அடிக்கடி சொல்றாரு, இங்க பார்த்தா நல்லா ஞாபகம் வச்சுக்க, தப்போ சரியும் நீ ஃபேமிலியில யார் என்ன சொன்னாலும் ஃபேமிலி ஆளுகளோட தான் கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹி ரிமைண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லினா அடிக்கடி, ஹி ரிமைண்ட்ஸ் இஸ் சன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார், ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளட், நம்ம ரத்தம் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறார். அண்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் ஹீ ஷுட் டூ அஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி, உனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, பார்ட் ஆஃப் த ஃபேமிலியா இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா உனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, இந்த குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய கடமை, அதை நீயும் மாறக்கூடாதுன்னு சொல்றார். ஹி சேஸ் நோ மேட்டர் இஃப் த ஃபேமிலி இஸ் ரைட் ஆர் ராங், அவர் அதான் சொல்றாரு, நோ மேட்டர் த ஃபேமிலி, ஃபேமிலின்னு சொல்ற ஃபேமிலியில யாருமே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கரெக்டாக செஞ்சிருந்தாலும் சரி, சார்டி ஹாஸ் டு சப்போர்ட் இட், சார்டி அதை சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிறார். அண்ட் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஸ்டாண்ட் பை ஒன்ஸ் ஃபேமிலி, ஒருத்தன் எப்பவுமே குடும்பத்தின் நலன் பக்கம் தான் நிற்கணுமே ஒழிஞ்சு நியாயம் தர்மம்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இதுதான் வந்து சார்டியும் அவங்க அப்பாவை பற்றிய குணங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆபிஸ் அவங்க அப்பா ஆப்னர் ஸ்னோப்ஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு பிளாக் மேன், அப்போ கொஞ்சம் விரக்தியா இருப்பாரு, ரொம்ப கோபம் வந்துடும் யாராவது பிளாக்ஸ் ஹர்ட் பண்ற மாதிரி. அவருக்கு ஆக்சுவலா இவரே வம்புக்கு போவாரு, இங்கிலீஷ் பீப்புள் வந்து அவரை க்வெஸ்சன் கேட்டா கோபம் வந்துடும் அவருக்கு, இவங்க நல்லா அனுபவிச்சுட்டு நம்மளெல்லாம் க்வெஸ்சன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இடக்கு வேலை பண்ணி விட்டுருவாரு. ஸோ பையனுக்கு ஆனா வந்து ஜஸ்டிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சார்டர் ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து தன்னோட அப்பாவை ஒரு பெரிய ஒரு ஹீரோவா பார்த்துட்டு இருக்கான், பெரிய வாரியரு அது இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யறப்போ அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், ஆனா அட் த சேம் டைம் அவங்க அப்பாவையும் அவனால விட்டு கொடுக்க முடியாது. இந்த ரெண்டு இருதலை கொல்லி இரும்பு மாதிரி சார்டி வந்து தவிச்சிட்டு இருக்கான். இதுதான் வந்து பொசிஷன். ஓகே, நியூ ப்ராப்ளம்ஸ். இப்போ ஊரை விட்டு அவங்கள அனுப்பிட்டாரு ஜட்ஜ. நவ் த நெக்ஸ்ட் டே த ஸ்னோப்ஸ் அண்ட் ஃபேமிலி மூவ்ஸ் இன்டு a farm where they will work as tenant farmers. அடுத்து நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி, அதன் ஜட்ஜ் சொல்லிட்டார் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் அடுத்த கவுண்டி போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ தே ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் கவுண்டி வேர் ஹீ இஸ் கோயிங் டு ஒர்க் இன் அ ஃபார்ம் அஸ் அ டெனண்ட், அதாவது குத்தகைக்கு ஒத்திக்கு பார்க்கறது மாதிரி அவர் போக போகிறாரு. ஆப்னர் டேக்ஸ் இஸ் சன் சார்டி டு மீட் த ஓனர் அண்ட் வென் சார்டி சீஸ் த பிக் ஃபேன்சி ஹவுஸ் ஹி ஃபீல்ஸ் ஹோப்ஃபுல் தட் எவ்ரி திங் வில் பி ஓகே. அப்போ அடுத்த இதுக்கு போறாங்க, போறப்போ அந்த டெனண்டா போய் இருக்கிறப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மகனை கூப்பிட்டு அந்த ஓனரை பார்க்க போறாரு, அவங்களோட லேண்டை தான் லீஸ்க்கு இவங்க பார்க்க போறாங்க. ஸோ ஓனரை பார்க்க போறப்போ சார்த்திக்கு ஏதோ ஒரு ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்றான், இங்க எந்த பிரச்சனையும் வராது, இந்த வீடு எவ்வளோ பெரிய பங்களாவோ அவ்வளோ அழகா இருக்கு அந்த புது வீடு. ஓகே, ஸோ அவனுக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறான். ஆன் த வே டு த டோர் ஆப்னர் வாலண்டரிலி ஸ்டெப்ஸ் இன் ஹார்ஸ் எக்ஸ்கிரிமெண்ட் அண்ட் ட்ரக்ஸ் இட் இன்சைட் despite being told to clean his boots. ஆனா அவங்க அப்பா மாறவே இல்லை. இங்க போறப்பே ஒரு வம்பு எடுத்துட்டு தான் போறாரு. பாருங்க அந்த ஃபேன்சினஸ், அந்த வீடு அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கிறப்போ இவருக்குள்ள ஒரு பொறாம ஒரு எரிச்சல் எல்லாமே வந்துருது ஆபி ஸ்னோப்ஸ்க்கு. ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஆப்னர் ஸ்னோப்ஸ்க்கு கோபம் வந்துருது, ஒரு எரிச்சல் வந்துருது. உடனே எப்பவுமே அப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க அந்த ஒரு நல்ல பெரிய கார்லாம் வச்சிருந்தா பசங்களே லேசா போய் இப்படி கீறி விட்டுட்டு வருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு குணம் உண்டு. நேச்சுரலா அது ஹியூமன் டெண்டன்சி தான், அது வந்து ஆபி ஸ்னோப்ஸ்க்கு நிறையவே உண்டு. ஆபிங்கிறது
ஆப்னர் தான் நான் அப்படி சொல்றேன். ஆப்னர் ஸ்னோப்ஸ்க்கு அது நிறையவே உண்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆன் த வே டு த டோர், வீட்டு வாசலுக்குள்ள போறப்ப அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விரிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த கீழே தரையில் தரை விரிப்பு வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப காஸ்ட்லியாக ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த ஓனர். ஓகே, அவர் பேர் வந்து மிஸ்டர் டி ஸ்பெயின், மேஜர் மேஜர் டி ஸ்பெயின். அவர் பேர் வந்து மிஸ்டர்ல மேஜர் டி ஸ்பெயின் தான் அவர் பேர். ஓகே, ஸோ அவர் வீட்டுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து அந்த இது ரொம்ப அழகா இருக்கு, அவங்க போட்டிருக்கிற அந்த தரை விரிப்பு. அப்போ அவரை பார்த்துட்டு அவன் வேணும்னே என்ன பண்றாரு, அவங்க அப்பா கீழே வந்து ஹார்ஸோட அந்த சாணம் இருக்கு அதை நல்ல காலில் வந்து மிதிச்சுட்டு உள்ள போய் அந்த காஸ்ட்லியான அந்த விரிப்பு இருக்கு இல்லையில அது ஃபுல்லா நடந்து போறோம். ஓகே, அப்ப அங்க ஒரு பிளாக் மேன் தான் உள்ள இருப்பான், யாருன்னா அவங்க வீட்டு வேலைக்காரன். நீ போ காலை கழுவிட்டு வா, உள்ள வராத வராத, அவர் வீட்டுல இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டான், வேணும்னே உள்ள வரைக்கும் போய் நடந்துட்டு வருவான். அப்படிப்பட்ட ஆளு தான் ஆப்னர். ஸோ ஆப்னர் வாலண்டரிலி, வாலண்டரிலின்னா வேணும்னே, ஸ்டெப்ஸ் இன் ஹார்ஸ் எக்ஸ்கிரிமெண்ட், ஹார்ஸோட அந்த சாணம் தான் எக்ஸ்கிரிமெண்ட், அண்ட் ட்ராக்ஸ் இட் இன் சைட், அதை அப்படியே உள்ள எடுத்துட்டு இழுத்துட்டே despite being told to clean his boots. Boots எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாடான்னு சொன்னாலும் கேட்கல, அப்படியே கொண்டு போய் அந்த சாணத்தோட அப்படியே he just steps into the home. லேட்டர் த ஓனர் மேஜர் டி ஸ்பெயின் சென்ஸ் த டர்ட்டி ரக் பேக் டு ஆப்னர் டு கிளீன். அது போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. யார் யாரும் போயிடுறாங்க, ஆப்னர் ஸ்னோப்ஸும் அவரோட பையனும் போயிடுறாங்க. அவருக்கு போன வேலை திருப்தியாக முடிஞ்சு போய் பண்ணிட்டு வந்துட்டார், சேட்டை பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் அவர் மேஜர் டி ஸ்பெயின் சரியான கோபக்காரராட்டிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விரிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஹி சென்ஸ் த டர்ட்டி ரக், அவன் அசிங்கம் பண்ண ரக் அவங்க வீட்டுக்கே திரும்ப அனுப்பிச்சு கிளீன் பண்ணி மரியாதையாக சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது வந்து நான் அவ்வளோ டாலர்ஸ் போட்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப காஸ்ட்லி, இதை நீ இப்படி பண்ணிட்டேன், ஸோ $100 கிட்ட இது வந்து விலையாகுது, ஸோ நீங்கள் இதை கிளீன் பண்ணி தாங்க ப்ராப்பரானு கொடுத்துட்டோம். ஆப்னர் டேமேஜஸ் இட் ஃபர்தர் அண்ட் நெக்ஸ்ட் டே தே ரிட்டர்ன் இட். அவன் என்ன பண்ணுவான், ஆப்னர் அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து வாஷ் பண்ண சொல்லுவான். அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கப்பவே நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு வெச்சு கீரல் மாதிரி அதில் போட்டு விட்டுருவான், நல்ல பெரிய டேமேஜ் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணி விட்டுருவான். ஓகே, ஸோ ஆப்னர் டேமேஜஸ் இட் ஃபர்தர் அண்ட் த நெக்ஸ்ட் டே தே ரிட்டர்ன் இட். அப்படியேவும் அதே இது ரொம்ப மோசமான கண்டிஷனில் அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மிஸ்டர் டி ஸ்பெயின் ஆங்கிரிலி சேஸ் த ரக் இஸ் ரூயின்ட் அண்ட் டிமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கான் டு பே ஃபார் இட். அவருக்கு சரியான கோபம், நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் விட 20 ரூபில் ஏதோ ஒரு அமௌண்ட், 20 ரூபல் அந்த பணத்தில் 20 வந்து நீ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், உன்னால இதோட அமௌண்ட்டை நீ பே பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இத்தனை மூட்டைகள் நீ எக்ஸ்ட்ரா எனக்கு கான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் இல்லை, அந்த மூட்டைகள், அந்த அறுவடையில் எனக்கு நீ பேசினதை விட இவ்வளோ கூட கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. சார்டி சஜஸ்ட் ஐ ஷுட் நாட் கிவ் ஹிம் எனி கான் அட் ஆல், உனக்கு கானே தரமாட்டேன், உனக்கு எக்ஸ்ட்ரா வர தரேன்னு இவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆப்னர் சியூஸ் டி ஸ்பெயின். ஸோ இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து நீ கண்டிப்பாக எனக்கு 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு வந்து நீ பேசினதை விட எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மூடைகள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் அ வீக் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சார்டி அண்ட் இஸ் ஃபேமிலி கோ டு டவுன் ஆன் சாட்டர்டே. அப்புறம் அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க், இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ஐயோ நம்ம நிறையா ஏர்ன் பண்ணணும்ட்டு ரொம்ப பயங்கரமாக வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டத்தில் நிறையா கான் எடுக்கணும், இவருக்கு வேற எக்ஸ்ட்ரா பே பண்ணுமேன்ட்டு. ஹிஸ் ஃபாதர் லீட்ஸ் ஹிம் டு அ கோர்ட் இன் செஷன். அப்போ திடீர்னு சாட்டியை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா ஒரு கோர்ட்டுக்கு போறாரு. டி ஸ்பெயின் இஸ் ப்ரெசன்ட். அங்கே பார்த்தா டி ஸ்பெயின் அவங்க ஓனர் அங்கே இருக்கிறாரு. பட் சார்டி டசன்ட் ரியலைஸ் தட் இஸ் ஃபாதர் இஸ் ட்ரைங் டு லோவர் த ஃபீ ஆஃப் 20 பியூஷல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா 20 ரூபல்ஸ் இல்லை, அது பேர் பியூஷல்ஸ். ஓகே, அப்யூஷல்ஸ்னால் அந்த அந்த அமௌண்ட், அந்த மூடை கணக்கு மாதிரி ஏதோ ஒரு கணக்கு தான் பியூஷல்ஸ். ஓகே, ஃபார் த ரூயின்ட் ரக். அந்த அவங்க அந்த ரக், ரக்குன்னு சொல்றது வந்து அந்த கார்பெட், அந்த கார்பெட்டை அவங்க கிழிச்சிட்டாங்க இல்லையா, வேஸ்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்காக அவர் 20 பியூஷல்ஸ் தான் என்னவா கேட்டிருக்கிறாரு, ஃபைனா கேட்டிருக்கிறாரு. இப்போ இதுக்கு எதிர்த்து
சார்டி சீவ் பண்ணிட்டு, சாரி சார்டிங்கிறேன், ஆப்னர் ஸ்னோப்ஸ் இருக்கால சார்டியோட அப்பா, அவர் கோர்ட்டுக்கு இழுத்துட்டார். இந்த தடவை என்ன சொல்லி இழுத்துருக்காரு, இங்க பாருங்க நான் செய்யாத தப்புக்கு வந்து இந்த ஆள் வந்து என்னை பேசினதை விட அதிகமா இதுக்கு ஆன் கேட்கிறாருன்னு சொல்லி சார்டியோட அப்பா மேஜர் டிஸ்பைன கோர்ட்டுக்கு இழுத்துட்டார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சார்டிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, நம்ம அப்பா எதுக்கு அவர் மேல கேஸ் போட்டாருன்னு. ஏன்னா சார்டிக்கு உண்மை எல்லாமே தெரியும், அப்பா செஞ்சதுதான் தப்புன்னு எல்லாமே தெரியும். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, மேஜர் டி ஸ்பெயின் மேல கேஸையும் போட்டு இழுத்துட்டார். சார்டி பிளட்ஸ் அவுட் தட் இஸ் ஃபாதர் டிட் நாட் பேர்ன் எனி பாண்ட்ஸ் கன்ஃபியூசிங் த ஜட்ஜ் ஹூ திங்ஸ் த ரக் வாஸ் பேர்ன் டு. சார்டி என்ன நினைச்சிட்டான், ஐயோ நம்ம அப்பா திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டாரு, ஆனா நம்ம அப்பாவை தானே சப்போர்ட் பண்ணோம், அப்பா சொல்லியிருக்காரே நம்ம சொந்த ரத்தத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது, அப்புறம் நாளை பின்னா யாரும் உனக்கு உதவ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு, ஸோ ஐ ஹாவ் டு சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கறதுக்கு முதவே அவனா போய் எங்க அப்பா ஒன்றும் எந்த பானும் எரிக்கல அப்படிங்கிற. ஓகே, அவனுக்கு வந்து இந்த ரக் கதையெல்லாம் மறந்துட்டான். ஐயோ அவன் என்ன நினைச்சிட்டான், நம்ம அப்பாவை திரும்ப கோர்ட்டுக்கு இவர் இழுத்துருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டான். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி நம்ம அப்பா இந்த பானை எரிக்கலன்னு தெரியும், ரக்கை தான் ஸ்பாயில் பண்ணாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான், அவங்க அப்பா சியூ பண்ணது தெரியாம, அவங்க அப்பா கோர்ட்டுக்கு இழுத்துருக்காருன்றது தெரியாம வேகமா போய் ஜட்ஜிட்ட எங்க அப்பா இந்த பானையும் எரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, ஸோ அவனா வாலண்டியர் பண்ணிக்கிறான். உடனே ஜட்ஜு வந்து என்னடா ஹூ திங்ஸ் த ரக் வாஸ் பர்ன்ட், அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ ரக்கை எரிச்சிட்டானா அவங்க அப்ப அப்படின்னு நினைச்சு அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பார். இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்றது, அவங்க அப்பாவை சப்போர்ட் பண்ண பயத்திலே இருக்கான் அவன். சார்டி வந்து ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டென்ஷன்லயே இருக்கான், அப்பாவை காப்பாத்தணும், அப்பா தப்பு செய்யறாரு, அப்பா செய்யறது அவனுக்கு பிடிக்கல, பட் அட் த சேம் டைம் அவரோட நிக்கணும்ன்ற இந்த மாதிரி கம்பல்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹாப்னர் சென்ஸ் சார்டி அவுட் சைட் பட் இட் ஸ்டேஸ் டு சி வாட் ஹேப்பன்ஸ். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏ நீ வெளியேற வேகனுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. அவர் ஐயோ இவன் தான் காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கேன்னு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அவன் வெளியே போறதுக்கு பதிலாக அங்கே ஓரமாக நின்று எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். த ஜட்ஜ் டிசைட்ஸ் ஆப்னர் மஸ்ட் பே பட் லோயர்ஸ் த ஃபீ டு 10 bushels. ஆனால் ஆப்னர் வந்து என்ன 20 bushels எல்லாம் என்னால் பே பண்ண முடியாது, எனக்கு வர்றது கூட அவ்வளோ வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு எல்லாம் கேட்டுட்டு, சரி நீ தப்பு பண்ணியிருக்க, அது காஸ்ட்லி ரக்குன்னு சொல்கிறாங்க, நீ 20 உன்னால் பே பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறேன், 10 bushels ஆகுது நீ பே பண்ணித்தான் ஆகணும்னு. அவன் என்ன நினைக்கிறான், கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இந்த வாட்டியும் நினச்சி போகிறான். ஆனால் கேஸில் என்ன சொல்லிடுறாரு ஜட்ஜு, நீ 10 bushels கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. தட் நைட் சார்டி ஹியர்ஸ் இஸ் மதர் ட்ரைங் டு ஸ்டாப் இஸ் ஃபாதர் ஃப்ரம் பேர்னிங் த டி ஸ்பெயின் பான். இப்போ கோவமாக வந்துட்டான். யார், இப்போ சார்டியோட அப்பா ஆப்னர் ஸ்னோப்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சரியான கோவம். இப்போ அவனுக்கு என்ன கோவம், அந்த ஒயிட் மேன் மேலே பயங்கர, அவங்க இந்த புது ஓனர் இருக்கார் இல்லையா டி ஸ்பெயின், அவர் மேலே பயங்கர கோவம், அவரை பழி வாங்கணும், வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிடுறான். உடனே அவர் பானை பேர்ன் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துடுறான். இந்த வாட்டி திரும்ப இவரோட பானை பேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த பெட்ரோல் அந்த கெரசின் டின் மாதிரி ஒன்று இருக்குது, அதை கொண்டு வர சொல்கிறான். அவங்க அம்மா வந்து வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், இப்பதான் அங்கிருந்து வந்திருக்கோம்னு அவங்க அம்மால இருந்து எல்லாம் பயப்படுறாங்க, அவங்க சிஸ்டர் அம்மா எல்லாம் வந்து அவனை ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க. சோ அதான், தட் நைட் சார்டி ஹியர்ஸ் ஹிஸ் மதர் ட்ரைங் டு ஸ்டாப் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரம் பர்னிங் த டி ஸ்பெயின் பான். டி ஸ்பெயின் அந்த மேஜரோட மேஜர் தான் டி ஸ்பெயின். ஓகே, மேஜர்ஸ் பான், மேஜர்ஸ் பான்னு கூட போட்டுக்கோங்க, மேஜர்ஸ் பான். மேஜரோட பானை வந்து எரிக்க போறாரு அவங்க அப்பா, அதை வந்து வேண்டான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அம்மாவும் அவரோட சிஸ்டரும் அவரை வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலைசிங் வாட் இஸ் ஹேப்பனிங் சார்டி ட்ரைஸ் டு வார்ன் டி ஸ்பெயின் பட் இஸ் ஃபேமிலி ஹோல்ஸ் இம் பேக். சார்டிக்கு இது பிடிக்கவே இல்லை, அவன் ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அவங்க அப்பா இவனை முதல் பிடிச்சி வை கட்டி வை அப்படின்றாரு. இவன் என்னை காட்டி கொடுத்துருவான் கத்தியேங்கிறாரு. அவங்களுக்கு இவனுக்கு சார்டி வந்து கொஞ்சம் ரொம்ப நோபல் ஐடியாஸோட அவனே அறியாம வளர்ந்துட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப நல்ல பையனா வளர்ந்துட்டு இருக்கான். சோ அவனால அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அவன் வந்து கத்துறான். உடனே அவர் என்ன பண்றாரு, இவனை பிடிச்சு வைங்கன்னு அவங்க அம்மாவை மிரட்டணும்னு அவங்க அம்மா அப்பா எல்லாம், அவங்க அம்மா வந்து ஒன்றும் பண்ண முடியல, அவங்க அப்பாவை எழுத்து அவங்க அம்மாவோட ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால மகனை இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன விடு என்ன விடுன்னு அவன் பயங்கரமா அழுதோன்னு அவங்க ஆண்டி என்ன, அவனை விட்டு லெட்டிம் கோ அப்படின்னு அவன் கையை உதறிட்டு வேகமா ஓடிடுவான். ரியலைசிங் வாட் இஸ் ஹேப்பனிங் சார்
ஹார்ட்டி ட்ரைஸ் டு வாண்ட் திஸ் பெயின், தீஸ் பெயினை நான் வாண்ட் பண்ண போறேன்னு சொன்னோன்ன, பட் இஸ் ஃபேமிலி ஹோல்ஸ் இம் பேக், அவங்க எல்லாம் அவனை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து சார்டி டேக்ஸ் த சைட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த முறை இந்த இந்த சப்டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சார்டி டேக்ஸ் த சைட் ஆஃப் ஜஸ்டிஸ், நியாயத்தின் பக்கம் சார்டி நிற்கிறான் அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த டைட்டிலுக்கு அர்த்தம். சார்டி எஸ்கேப்ஸ். அப்போ ஒரு கட்டத்தில் சார்த்தி அவங்க அம்மாவோட பிடியிலிருந்து தப்பிச்சிடுறான் அண்ட் ரன்ஸ் டு த டிஸ்பெயின்ஸ் ஹவுஸ், அதாவது மேஜர் தான் மேஜர் டிஸ்பெயினோட வீட்டுக்கு ஓடுறான், ஷவுட்டிங் பான் அஸ் அ வார்னிங். ஓகே, ஓடி போய் கத்துறான், பான் பானை காப்பாத்துங்கன்ற மாதிரி பான் பான்ங்கிறார். டிஸ்பெயின் வந்து அங்கே ஒன்றுமே புரியல அவருக்கு, பட் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் புரியுது அவருக்கு. பான் பான் அவன் கத்துறோன்னு டிஸ்பெயின், அதனால அவங்க எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. அவன் கத்துனதுல அங்கே இருந்த ஆளுகள் எல்லாம் அலர்ட் ஆயிடுறாங்க. டிஸ்பெயின் சேசஸ் ஆஃப்டர் ஹிம்ஸ், அவனை பிடிச்சவன என்னன்னு கேட்கணும்னு அவனை விரட்டுறாங்க. பட் சார்டி ஜம்ப்ஸ் இன்டு அ டிச் டு அவாய்ட் பீங் ரன் ஓவர். அவங்க வந்து ஹார்ஸ்ல விரட்டுறாங்க, இவன் எங்கிட்ட குதிச்சு எப்படி எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடிடுறான். ஏ லிட்டில் வைல் லேட்டர் சார்டி ஹியர்ஸ் த்ரீ கன் ஷாட்ஸ். அங்கிருந்து அந்த ஆளுக கையில இருந்தோம் டிஸ்பெயின்க்கு, அவர் மேஜர்னு சொல்லிட்டோம், அவர் கையில கன்னோட தான் அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. பொதுவாகவே அவங்க இந்த இங்கிலீஷ் இப்பெல்லாம் கன் ரொம்ப ஈஸியா வச்சிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கான், ஓடிட்டே இருக்கான். அவன் எங்க எவ்வளவு தூரம் ஓடினான்னு அவனுக்கே தெரியல. எ லிட்டில் வைல் லேட்டர், கொஞ்சம் தூரம் அவன் நல்லா ஓடினதுக்கு அப்புறம் மூணு கன் ஷாட் சத்தம் கேட்குது. அவங்க அப்பா, அப்போ நம்ம அவ்வளவுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ அவனுக்கு புரியும், அந்த கன் ஷாட்ஸோட அர்த்தம் புரியும், அவங்க அப்பாவை சுட்டுட்டாங்கன்னு அவனுக்கு புரியுது. அவங்க அப்பா போய் பானை பர்ன் பண்ண போறாரு, இவன் கத்திட்டான், அலர்ட் கொடுத்துட்டான், அவங்க அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்க. பான்ங்கிறது அவங்களோட மொத்த சொத்து மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்காங்க, அதை எரிக்க விட்டுருவாங்களா? ஸோ இங்கிலீஷ் பீப்புள் ஜஸ்ட் லைக் தட், அவங்க வந்து நாளைக்கு கேஸை கூட அவங்க பார்த்துக்குவாங்க, ரைட்? ஸோ அவனை சுட்டுட்டாங்க. மூணு சத்தம், குண்டு சத்தம் கேட்குது. சார்டி ஹியர்ஸ் த்ரீ கன் ஷாட்ஸ். ஓகே, அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. ஆனால் அவன் அவங்க வீட்டுக்கு திரும்பலை. பை மிட் நைட் சார்டி இஸ் ஃபார் அவே, கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கான், அப்புறம் ஓடிடுறான். ஸ்டாண்டிங் ஆன் அ ஹில் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் வாட் ஹேப்பன், ஒரு ஹில்ல போய் நின்றுட்டு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறான். ஹி பிலீவ்ஸ் இஸ் ஃபாதர் மைட் பி டெட், பட் ஹி ஃபீல்ஸ் லெஸ் அஃப்ரைட் அண்ட் மோர் ஃப்ரீ. ஓகே, அவங்க அப்பா இறந்துட்டான்னு கொஞ்ச நேரம் அழுவான், ஆனால் மனசில் வந்து அவனுக்கு பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ நாள் அவன் ஒரு டென்ஷன், அப்பாவோட அப்பாவை மேலே ரொம்ப பிரியம்தான் அவனுக்கு, பட் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், அப்பா அப்படி தப்பு செய்கிறாரே தப்பு செய்கிறாரேன்னு. இன்னைக்கு வந்து அவன் நியாயம் பண்ணிட்டதுனாலையோ என்னவோ, ஒரு தப்பை வந்து தடுத்து நிப்பாட்டினதுனாலையோ என்னவோ, லெஸ் டென்ஷனாக மோர் ஃப்ரீயாக அவன் ஃபீல் பண்ணுறான். அவனுக்குள்ளே இருந்த பயம் போயிடுச்சு அவனுக்கு. ஹி ஃபால்ஸ் அ ஸ்லிப், நல்லா நிம்மதியாக தூங்கிடுறான். அண்ட் வென் ஹி வேக்ஸ் அப் ஹி ஃபீல்ஸ் எ லிட்டில் பெட்டர், எந்திரிச்சா நல்லா தான் ஃபீல் பண்ணான், அவனுக்கு ஒன்றும் ரொம்ப சோகமெல்லாம் அழுத்தலை. தி சவுண்ட்ஸ் of birds fill the air as morning approaches and without looking back Sarthi heads towards the woods ahead him. Okay, kaalaila vidinjiruchu avan endirchu paakrappo neriya paravegal vandu parandittirukku, oru morning oru pudhiya enadhu udayam. Okay, he is walking towards it appadina oru new life a thedi avan poran abingra maari indha kadha vandu mudiyudhu. Sarthi vandu pinnokki paakala, avanga veetta paakala, avan vandu avanga veettukku pora indha idea illa na avan வந்து ஹீஸ் க்ளோஸ்லி பாண்டட் வித் ஹிஸ் ஃபாதர், எப்பவுமே ஃபாதர் பத்தியே நினைச்சிட்டு இருக்க ஒரு பையன். அப்பாவே இப்ப இல்ல, அவன் வீட்டுக்கு போகணும்னு அவன் நினைக்கிற மாதிரியே தெரியல. ஹீ இஸ் வாக்கிங் டுவர்ட் சம்திங் எல்ஸ், அவன் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கான், வேற ஒரு ஒரு புது உலகத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கான், வேற ஒரு புது அது என்னது புது உதயம், வேற ஒரு லைஃபத்தை நோக்கி அவன் போறான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி, இதோட ஸ்டோரி முடிஞ்சிருது. ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டோரி வி சி சார்டிஸ் மாரல் அவேக்கனிங். அப்போ ஒரு பையன் அவன் வந்து தப்புகளை பார்த்துட்டே இருக்கான், திடீர்னு அவனுக்குள்ள அந்த மாரல் அவேக்கனிங் பார்க்குறோம். தப்பு எது சரி அப்படின்றத புரிஞ்சு நம்ம சரியானது பக்கம் நிற்கணும். தப்பு செய்கிறவன் நம்ம கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தால் தப்பை தட்டி கேட்கணுன்ற ஒரு இதுக்கு அவன் வரான். அண்ட் ஹிஸ் பிரேக் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலிஸ் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், ஏன்னா ஃபேமிலி அடுத்தடுத்து இதே வழியில் தானே போய்கிட்டே இருப்பாங்க, அப்பா தப்பு பண்ண பிள்ளை அதுக்கப்புறம் தப்பு பண்ணன்ற மாதிரி இல்லாமல் அதை வந்து அவன் என்ன பண்ணுறான், பிரேக் பண்ணுறான். பை சூசிங் டு வாண்ட் தீஸ் பெயின் ஹி ரிஜெக்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் லாலஸ் வேஸ்.
அப்ப அவன் வந்து ஒரு கட்டத்துல என்ன ஒரு முடிவு எடுக்கிறான், டிஸ்பைன வார்ன் பண்ணும், மேஜரை வார்ன் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய முடிவு. அவனுக்கு நல்லா தெரியும் அப்படி வார்ன் பண்றதுனால அவங்க அப்பாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு. அதையும் மீறி அவன் போய் ஃபாதரோட லாலஸ் வேஸ வார்ன் பண்றதுக்கு போறான், சிம்பலைசிங் ஹிஸ் டிசையர் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் அ பெட்டர் லைஃப். அப்போ அவனோட டிசைர், அவனோட ஆசை என்னவா இருக்கு, நியாயத்தின் பக்கம் இருக்கு. அவனுக்கு வந்து நியாயம் ஜெயிக்கணும்னு இருந்ததுனால தான் போயிட்டான். தி எண்டிங் வித் சார்டி வாக்கிங் அவே இன் டு அன் அன்சர்டன் ஃபியூச்சர் சஜஸ் அ நியூ பிகினிங் ஃபார் ஹிம். அப்போ எண்டிங்ல வந்து சார்டி வந்து அவனுக்கு எந்த ஃபியூச்சர்னே தெரியல, பட் ஒரு உதயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதே வந்து ஒரு அவனுக்கு ஒரு நியூ பிகினிங். இந்த ஓல்டு லைஃப் வந்து அவனுக்கு நல்லா இல்லை. ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி, ஒரு புது உதயத்தை நோக்கி அவன் நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் ஸ்டோரி முடியுது. ஸோ ஒரு மாரல் அவேக்கனிங், இந்த சார்டி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு மாரல் அவேக்கனிங் வர்றதா இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபேமஸ் ஸ்டோரி பான் பர்னிங். ஹோப் யூ லைக் இட். Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.